அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தனுடனும் வரவேற்கின்றேன். 9/11/2021 மிக 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 சக்தி வாய்ந்த அபூர்வமான அற்புதமான நாள். தவற விட்டு விட வேண்டாம். இந்த நாளில் நான் சொல்கிறத செஞ்சீங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதில் மாற்றுகிறதே கிடையாது, சரிங்களா? இந்த ஆடியோவை கேளுங்க. கேட்டுட்டு நீங்கள் நான் சொல்கிறத செய்கிறீங்களோ இல்லையோ உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கு இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க. ஏன்னா இந்த நாள் எல்லா வருடமும் அமைஞ்சிராது. அருமையான ஒரு நாள், அற்புதமான ஒரு நாள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், அந்தளவுக்கு அற்புதமான நாள். தவறு விட்டு விடாதீர்கள், சரிங்களா? ஆடியோக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு. உங்களுக்கு கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது, பணவசியமே ஏற்படலை, அதாவது எவ்வளவு சம்பாதிச்சாலும் காசு நிற்கலையா, ஒரு அற்புதமான உங்களுக்கு ஒரு வழி சொல்கிறேன். 48 நாள் பணவசி கலை எனும் என்னுடைய அற்புதமான வாட்ஸ்அப் கல்வியை நீங்கள் கற்றுக்கோங்க. அந்த குரூப் வர டிசம்பர் மாதம் ஸ்டார்ட் பண்ணுறேன். 48 நாட்கள் தொடர்ச்சியாக பணவசியம் ஏற்படுவதற்குண்டான வழிமுறைகளையும் சூட்சமங்களையும் பிரபஞ்ச சூட்சமங்களையும் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லித்தர போகிறேன். அந்த வாட்ஸ்அப் கல்வியில், அதாவது பண வசிய கலை என்னும் இந்த அற்புதமான கலையில் நீங்கள் கலந்துக்க விரும்புனீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக பதிவு பண்ணிக்கோங்க. டிசம்பர் மாதம் அந்த பயிற்சி முகாம் தொடங்குகிறது. தொடர்ந்து 48 நாள் நடக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி முகாம். வாங்க ஆடேக்கு போயிடலாம். 9/11/2021 அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், சஷ்டி விரதத்தினுடைய 6ஆம் நாள். சஷ்டி விரதத்தின் 6ஆம் நாள், அதாவது சூரசம்ஹாரம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் 4ஆம் தேதி சஷ்டி விரதத்தை ஆரம்பித்தாலும் பரவாயில்ல, 5ஆம் தேதி ஆரம்பிச்சிருந்தீங்கனாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த 9 சூரசம்ஹாரம் நான் சொல்கிறத அப்படியே செய்யணும். சுவாமி, நான் விரதமே இது வரைக்கும் இருக்கலை, நான் இந்த 1 நாளாவது நான் நீங்கள் சொல்கிறத செய்யலாமானா, கண்டிப்பாக செய்யுங்க. உங்களுக்காக இந்த ஆடியோவே, சரிங்களா? 6 நாள் இருக்க முடியல, இந்த 1 நாளாவது நீங்கள் நான் சொல்கிறத செய்யுங்க. நிச்சயமாக முழுமையாக கந்தசஷ்டி விரதம் இருந்த பலன் கிடைக்கும், அதை மாற்றுக்கிறது கிடையாது, சரிங்களா? என்ன செய்கிறேன் அதுக்கு முன்னால், அதுக்கு என்ன சிறப்புன்னு சொல்லிடுறேன். 9/11/2021 கந்தசஷ்டி, அதாவது சஷ்டி தீதி வரக்கூடிய நாள், சூரசம்ஹாரம் நடக்கக்கூடிய நாள், அது போக முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை, அற்புதமான ஒரு நாள். அது போக 3 நட்சத்திரங்கள் ஒரு சேரும் அற்புதமான நாள், ஒரே நாளில் 3 நட்சத்திரம் வரக்கூடிய அற்புதமான நாள். எனவே அன்று மௌன விரதம் இருந்து நல்லா புரிஞ்சுக்கணும், அன்று பிரம்மமூர்த்த நேரத்தை எழுந்து குளித்து விட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் நெய்தீபம் ஏற்றி நீங்கள் விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். அன்று பிரம்மமூர்த்த நேரத்திலேயே கந்தசஷ்டி கவசத்தை ஒருமுறை படிக்க வேண்டும். படித்து அன்று சூரசம்ஹாரம் முடியும் வரை மௌன விரதம் இருக்க வேண்டும். மௌன விரதம் இருக்க வேண்டும். உண்ணாவிரதம், அதாவது எதையும் சாப்பிடக்கூடாது. வேணா உங்களுக்கு ரொம்ப முடியல அப்படிங்கும் பொழுது பழச்சாறுகள் வேணால் எடுத்துக்கோங்க. உணவுகள், திட உணவுகள் சாப்பிட வேண்டாம். முடிந்த அளவுக்கு பழச்சாறு இல்லாமல் இருக்க முடியுமான்னு பாருங்கள். இல்லைன்னா பழச்சாறு எடுத்துக்கோங்க, ஒன்றும் தவறு கிடையாது. அன்று முழுவதும் உண்ணாவிரதம் மற்றும் மௌன விரதம் இருந்து சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தூபதீபம் காட்டி கந்தசஷ்டி கவசத்தை மீண்டும் ஒருமுறை படித்து உங்கள் விரதத்தை முடித்துக் கொள்ளுங்கள். நான் அவ்வளோதான், ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கேன். ரொம்ப எளிமை, அற்புதமான ஒரு நாள், தவறு விட்டு விட வேண்டாம். 9/11/2021 ஐப்பசி 23ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை மௌன விரதம், உண்ணாவிரதம் இரண்டும் மேற்கொண்டு சூரசம்ஹாரம், உங்கள் ஊரில் கோயில்களில் சூரசம்ஹாரம், முருகன் கோயிலில் சூரசம்ஹாரம் எப்போ முடியுதுன்னு பார்த்து அந்த நேர பிரகாரம் முடித்துக் கொள்ளுங்கள். அல்லது திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் முடியும் நேரம் நமது சேனலில் பதிவிடப்படும். அந்த நேரம் முடிந்த பிறகு உங்கள் வீட்டு பூஜைகள் கந்தசஷ்டி கவசத்தை ஒருமுறை படித்து தூபதீபம் காட்டி சுவாமிக்கு உங்களால் முடிஞ்ச நைவேத்தியங்களை வைத்து தூபதீபம் காட்டி உங்கள் விரதத்தை முடித்துக் கொள்ளுங்கள். முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். சிவ குடும்பத்தின் பரிபூர்ணமான அருள் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு தெரிந்த அத்துணை பெயருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றேன். அன்பானவளே, ஒரு அற்புதமான அறிவிப்பு. உங்கள் பிள்ளைகள் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுப்பதற்காக கல்வி வழக்கலை என்னும் 11 நாள் பயிற்சி முகாம், வாட்ஸ்அப் பயிற்சி முகாம் தொடங்க போகிறேன். அற்புதமாக இருக்கும். முதல் முறையாக இதை நான் செய்கிறேன். உங்கள் பிள்ளைகளை இந்த பயிற்சி முகாமில் இணைத்து விடுங்கள். நிச்சயமாக அவருடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும், படிக்கும் திறன், கேட்கும் திறன் அதிகரிக்கும், மதிப்பெண்கள் நிச்சயமாக அதிகமாக எடுப்பாங்க. அந்தளவுக்கு அற்புதமான ஆன்மீக நுணுக்கங்களை சொல்லித்தர போகிறேன், ரகசியங்களை சொல்லித்தர போகிறேன். அதனுடைய டீட்டெயில்ஸ் வேணா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 99/42/9/22/400 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க. அதனுடைய முழு விளக்கத்தை தருகின்றேன்.
அன்பானவர்களே, குரு பெயர்ச்சி யாகம் வருகின்ற 13ஆம் தேதி நம்ம ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் சார்பாக நடத்த இருக்கின்றோம். பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகள் நம்ம சேனலில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த ராசிக்காரர்களுக்காக பரிகார ரக்ஷை என்று அழைக்கப்படக்கூடிய பரிகார தாயத்து மற்றும் குரு பகவான் எந்திரம் பூஜையில் வச்சு யாகத்தில் வச்சு வழங்க போகிறோம். தேவையினா பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகள் நீங்கள் 13ஆம் தேதிக்குள் நீங்கள் பணம் செலுத்தி அதற்கு பதிவு செய்து கொள்ளுங்கள். அந்த ரக்ஷை உங்களுக்கு தபால் வழியாக அனுப்பி வைக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.